குழு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 29/6/2024 நம்ம இப்போ அயோத்தியா பட்டணம் சந்திர பிள்ளை வலசு திரு யசோதா அவங்களுடைய இடத்துல இருக்கோம். யோகா யசோதா அப்படின்னா தான் அவங்கள நிறைய பேருக்கு தெரியுது. அவங்களுடைய இடம் இது. இதில் வந்து ஒரு 168 மீட்டர் நீளம், சரியா ஒரு 540 அடி பக்கமாக நீளம். வந்து அகலம் வந்து 21 மீட்டர், ஒரு 63 அடி கிட்ட அகலம் உள்ள ஒரு கொலை, ஒரு தோட்டம் கொள்ளை, சரியா? இது வந்து தமிழர் வேளாண்மை முறையில் பண்ணணும். 1000 அடிக்கும் கீழே தான் இங்கெல்லாம் தண்ணீர். வாங்கி 4-5 வருஷமாக அப்படியே தரிசாக கிடக்கும். எதுக்கு புல் பார்க்குறீங்களா? இது இந்த இடத்துல இந்த தென்னை மரத்து முனையிலேருந்து இதை நிற்கிறாங்க பாருங்கள். அது வரைக்கும் இவ்வளோதான். இந்த இடத்துல வந்து தமிழர் வேளாண்மையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே நம்ம வந்திருக்கோம். முதல்ல வந்து நீர் உருவாக்குறதுக்காக முதல்ல வரப்பு, ஏன்னா மொத்தமே இருக்கிறதே 63 அடி. அதில் ரெண்டு பக்கமும் வரப்பு போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு 10-20 அடி போயிடும். போயிடுச்சுன்னா மிச்சம் ஒரு 40 அடி 42 அடி தான் நடுவில் அப்படியே வால் வீச்சாக தெரியும். இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்துக்கு 540 அடிக்கு இருக்கும். 167 மீட்டர் நீளத்துக்கு நீட்டாக ஓடை தோணுனது மாதிரி இருக்கும். அது நிச்சயமாக போகிறவங்க வரவங்கலாம் என்ன ஊர்லேருந்து இந்த விஞ்ஞானிலாம் வந்தாங்கன்னு கேட்பாங்க. அப்படி காரி தூக்கிட்டு போவாங்க. தெரிஞ்சால் தான் இறங்குறோம். அதை செஞ்சு முடிச்சுட்டு இதில் வந்து பயிர், இது வந்து புஞ்சை கட்டமைப்புங்க. அந்த வெப்பாத்தி குழி அது எல்லாம் இதில் எப்படி எடுக்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் 2 மாதம்தான் இருக்குது மழைக்காலம். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் பார்த்தீங்கனாலும் மழை தான், சரியா? மலை பிரதேசத்துக்குள்ளே தான் இது இருக்குது. எங்கள் கோதமலை, கோதமலை அடிவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள் நெடுக்க மலை, சுற்றிலுமே மலை இருக்குது. மலை அடிவாரத்தில் தண்ணியே கிடையாதுங்க. 1000 அடி 1200 அடி போட்டாக்கா ஒரு நாளைக்கு வந்து 500 லிட்ரு கிடைக்கும், 700 லிட்ரு கிடைக்குங்கிறாங்க. அதான் இங்கே உள்ள நீர் வளம். ஒரு காலத்தில் மலையடி வாரத்தில் தான் தண்ணி வற்றாத ஆறுகள்லாம் உருவாகி ஓடிக்கிட்டு இருக்கும். பஞ்சமே இல்லாமல் மலையடி வாரத்தில் தண்ணி இருக்கும், மரங்கள்லாம் பழுத்து குலுங்கும் அப்படின்னு பேர். இப்போ வந்து மலைக்கும் கீழே தண்ணி இல்லை, என்ன கடல் பக்கம் போனால் அங்கேயும் தண்ணி இல்லை. கடல் தண்ணியை காய்ச்சி நம்ம குடிச்சிக்கிட்டு இருக்கோம் சென்னையில். இங்கே நீரை உருவாக்குற முகமாக நம்ம களமிறங்கி பல மாவட்டங்களில் பல இடங்களில் நீரை உருவாக்கிட்டு இருக்கோம். நீரை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று தான் வேளாண்மை. நிலத்தில் நீரை நிறுத்தணுங்கிறதுக்காக, மேகக்கூட்டங்களை உருவாக்கணுங்கிறதுக்காக, நீரை நிலத்தில் நிறுத்துறதுக்காக செஞ்ச வேளாண்மை, செஞ்ச வேலை தான் வேளாண்மை. நம்ம சோத்துக்காக வேளாண்மைன்னு அதை கதையை மாற்றி எழுதி அதை வரலாறாக படிச்சுக்கிட்டு இருக்கோம், சரியா? ஆனால் நீரை உருவாக்குறதுக்காக தான் அந்த அடிப்படையை நமக்கு புரியணும். இங்கே நீரை உருவாக்குற ஒரு வேலையை ஒரே 1 ஏக்கரில், 100 ஏக்கருக்கு மத்தியில் ஒரே 1 ஏக்கரில், அதுவும் ஒரு நீல வடிவமான அமைப்பு, ஒரு 63 அடி தான் மொத்த இடமே இருக்குது அகலம். நீளம் மட்டும் ஒரு 540 அடி இருக்குது. அதில் நீரை உருவாக்குற, நீரை கட்டமைக்கின்ற வேலையை தொடங்குகிறோம். இது 1-2 ஆண்டுகளில் தொடர் பதிவுகளில் இதன் நிகழ்வுகளை நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிம்மா, நன்றி.